வணக்கம்ப்பா, உங்க பாட்டு பேசுறேன். இப்போ உடலினை உதிசை நிகழ்ச்சிக்கு 11வது டாஸ்க் வந்துட்டோம். இதுக்கெல்லாம் உங்களை வரவேற்கிறேன். வாங்க பாக்கலாம். வெல்கம் டு டாஸ்க் 11. நம்ம டாஸ்க் 10 வந்து பாட்டி வந்து ஒரு பழமொழியோட ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப டாஸ்க் 11 வந்து என்ன அப்படின்னா, பாட்டி வந்து அவங்களோட சின்ன வயசுக்கே போக போறாங்க. சோ அதுதான் வந்து டாஸ்க் 11 என்னன்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. நாங்க சின்ன வயசுல எல்லாம்ப்பா டெய்லி ஒரு நேரம் சிறுதானிய உணவு தான்ப்பா எங்க வீட்டுல. நைட்ல தான் செய்வாங்க. இப்ப காலையில மத்தியானம் குழம்பு வைப்போமா, அந்த குழம்பு எல்லாம் தொடாம எடுத்து வச்சிருவாங்க. எடுத்து அப்ப எல்லாம் பிரிட்ஜ் இல்ல, ஒண்ணுமில்ல இல்ல, அப்ப மண்சட்டியில தான் நாங்கெல்லாம் சமைக்கிறது வைக்கிறது. குழம்பு வச்ச உடனே ஒரு மண்சட்டி, சின்ன செட்டில, பெரிய செட்டில குழம்பு வைப்போம். காலைக்கு மத்தியானத்துக்கு ஆய்க்கிறோம். நைட்டுக்கு ஒரு சின்ன அளவான சட்டியில அதை ஊற்றி, துணி இருக்கு இல்லையா வெள்ளை துணி, அதெல்லாம் வேடு கட்டி வச்சிருவோம். தட்டு போட்டு மூட மாட்டோம், கட்டி ஒரு ஓரத்தில் வச்சிருவோம். கரண்ட் படாமல் கைப்படாமல் இருக்கும். அப்புறம் அதை நைட்டில் ஒரு கேழ்வரகுல களி செய்வாங்க, இல்லாட்டி இந்த சோளச்சோறு, சிவப்பு சோளம், வெள்ளைச்சோளம், இருந்து சோளம், சோளத்துலேயே மூணு வகை இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் அதில் சோறாக்குவாங்க. வரகு அரிசி சோறு, சாமரிசி சோறுனா கட்டாயம் ரசம் வைப்போம், அந்த குழம்பு யூஸ் பண்ண மாட்டோம். சாமரி சோத்துக்கு ரசம் வச்சு கருவாடு, இந்த நெய் மீன் கருவாடு இருக்கு இல்லையா, அதில் நிறைய வெங்காயம் போட்டு பொறிச்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வரகரிசி சோத்துக்கு இந்த குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்படி நாங்கள் அதெல்லாம் ரசித்து சாப்பிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த சிறுதானியம் சாப்பிட்டா இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து விலை அப்போ கம்மி, அப்போ பணக்காரவங்க தான் வசதியானவங்க தான் மூணு நேரமும் நெல் சோறு சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ரெண்டு நேரம் தான், காலையில் கூட இந்த கோதுமை கூழு இந்த மாதிரி இந்த முறம் முதன் ஆக்கின அந்த சிறுதானிய உணவு இருக்குல்லையே, அதை கரைச்சி கூழாக கூட குடிச்சுக்கிடுவோம். மத்தியானம் ஒரு நேரம் தான் சோறு சாப்பிடுவோம். ஏன்னா அரிசி விலை ஜாஸ்தி, இது கம்மி விலை, அப்படிங்கிறோம்லாம் நல்லதுன்னு நினச்சி எங்கள் அம்மா அப்பா செய்வாங்க. நாங்கள் அதை நல்லா பிரியமாகவும் சாப்பிட்டுக்கிறோம், நல்லா சொனையாக குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். அப்படி அன்னைக்கு குழம்பு வைக்காத அன்னைக்கு நைட்டில் சோள சோறு ஆக்கணும்னா என்ன செய்வாங்க, நம்ம இட்லி கேட்போம் இல்லையா, சட்னி, தேங்காய் சட்னி போட்டுக்கலையெல்லாம் வச்சு ஆப்போம்லப்பா, அப்படி சட்னி வச்சு நாங்கள் சோத்துல சோள சோத்துல வச்சு தொட்டு சாப்பிடுவோம், கடையில் தொட்டு சாப்பிடுவோம். ஏன்னா அப்பெல்லாம் நாங்கள்லாம் டெய்லி இட்லிக்கெல்லாம் போட மாட்டோம்ப்பா. இப்போதான் எல்லா கிரைண்டர் இருக்குன்னு ஒரு வாரத்துக்கு மொத்தம் ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க. அப்போ வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி 5 நாளைக்கு ஒரு கதை இட்லி எல்லாம் போடுவாங்க. இட்லினா எங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். இப்ப சொன்னா சிரிப்பீங்க, ஆசையா இருக்கு இட்லினா. இந்த அதுக்கோசரம் நாங்க இந்த சோள சோத்தை கூட, இந்த களியை கூட அந்த சட்னியில தொட்டு திங்கும் போது இட்லின்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிடுவோம்ப்பா. இட்லின்னு நினைச்சுக்கிட்டு சோத்தை சாப்பிடும் போது, தூட்டு ஊட்டி போது சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் சாப்பிடுவோம். இப்ப இந்த கண்டக மருந்துகளையும் போட்டு செஞ்சு நெல்லுகளை ஜாஸ்தி விலைய வச்சிடுறாங்களா, அதனால அரிசி நல்லா கிடைக்குதுன்னு அரிசி விலை சீப்பாயும். இந்த மழை தண்ணியை பார்த்து இந்த வானம் பார்த்த பூமியில விளையிறது தான் இந்த சிறுதானியம். அந்த விளைச்செல்லாம் குறைஞ்சு போச்சு. ரெண்டாவது மக்கள் இப்ப வந்து சிறுதானியம் சேர்த்தா நல்லதுன்னு இப்ப பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரியுது. அதனால என்ன விலை வித்தாலும் வாங்கிடலாம்னு இப்ப வாங்க வந்து இந்த விலை ஏறி போச்சு, அரிசி விலை குறைஞ்சு போச்சுப்பா. எப்படி பார்த்தீங்களா, இப்போதான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இப்போ வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சிறுதானியத்தை வந்து நாங்கள் ஆக்கி சாப்பிட்றப்போ, சோத்தாக்கி சாப்பிட்றப்போ சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆனாலும் இப்போ வெள்ளைச்சோளம் அதை வந்து நம்ம கூழாக தான் காய்ச்ச முடியும், சோளத்தை வந்து கூழாக காய்ச்ச முடியும், கேழ்வரகுல வந்து குட்டு செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வெங்காயம் முருங்கைக்கறியெல்லாம் போட்டு அடை தட்டி சாப்பிடலாம். அப்புறம் கழிக்குன்னா கூட பிள்ளைய சாப்பிட்றாங்களா என்ன மாதிரி, புட்டு செஞ்சா சாப்பிடுவாங்க. நம்ம பசங்களுக்கு நம்ம பழக்கணும் இல்லையா, பெரியவங்க கூட எதையும் சாப்பிட்டுக்கிறோம் நல்லதுன்னு பசங்களுக்கு நம்ம புட்டு செய்யலாம், அடை செஞ்சு கொடுக்கலாம். அதுலயே கருப்பட்டி போட்டு கருப்பட்டி ஏற தட்டி நம்ம கொடுக்கலாம். அப்புறம் இந்த வெயில் காலத்துல நீங்க தேனை சேர்க்காதீங்கப்பா, தேனை வந்து சூடு, அது வந்து குளிர்காலம் மழை காலத்துல சேர்த்துக்கோங்க. தேனையும் நல்லது தான், கண்ணுக்கெல்லாம் நல்லது, வைட்டமின் ஏ இருக்கு, இருந்தாலும் அதை குளிர்காலத்தில் சேர்த்துக்கோங்க. மற்றபடி வரகு சாமை கூட கொஞ்சம் சூடு தான்ப்பா, சாமை எப்பயோ ஒரு நாளைக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நீங்கள்
சோறாக்கி குழம்பு வச்சு நீங்க ரசம் வச்சு நான் சாப்பிட சொல்லலாம். அந்த கருமாறி கருவாய் இப்ப கருவாய்னாலே பிள்ளைய பயப்படுதுங்க. எங்க வீட்டு பசங்க நாங்கெல்லாம் கருவாடு அப்படி சாப்பிட்டோம், இப்ப சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த வெண்பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு முந்திரி பருப்பு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சு அந்த மாதிரி வச்சு ஒரு சாம்பார் வச்சு ஒரு சட்னி அரைச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம வெள்ளை அரிசியை நம்ம சாதாரண அரிசி பச்சரிசியை போட்டு நம்ம வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டுனா மூணுனா நீங்க இந்த மாதிரி வெண்பொங்கல் வச்சுக்கலாம். சாமியில வைக்கலாம், குதிரை வழியில வைக்கலாம், வரகுல வைக்கலாம். இந்த மூணு அரிசியிலையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அரிசியை போட்டு நீங்க நைட் நேரத்துலயோ கால நேரத்துலயோ பொங்கல் வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டுக்கோங்கப்பா. அப்புறம் ஒரு நாளைக்கு இந்த கேழ்வரகுல அடை செய்யுங்க. அப்புறம் சோளத்துல வந்து தோசை மாவு கொஞ்சம் பச்சை அரிசியை கலந்து நம்ம சாதாரண அரிசியை கலந்து தோசை சுட்டு சாப்பிடுங்க, பணியாரம் சுட்டு சாப்பிடுங்க. சோள பணியாரம் சோள தோசை சூப்பரா இருக்கும். அது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. இப்படி சிறுதானியங்களை நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும்ப்பா, கேழ்வரகு சாப்பிடலாம். அதே மாதிரி ஊடமான கோதுமையும் இந்த சப்பாத்தி செஞ்சு சாப்பிடறோம் அது சாப்பிடுது எல்லா பிள்ளைகளும், அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்படி பல தானியங்களை சேர்க்கணும்ப்பா, ஒவ்வொரு தானியத்திலையும் ஒவ்வொன்று இருக்கு. ஆனால் நம்ம சாப்பிட்ற அரிசியில வந்து ஒண்ணுமே கிடையாது, கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தை தவிர எதுவுமே கிடையாது. அதனால உடம்புக்கு பிரச்சனை தான் வருது. அதனால அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு குறைக்காட்டி கூட ஒரு நேரமாவது இந்த சிறுதானியத்தை சாப்பிட்டு நீங்க உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கு. அந்த காலத்துல அதை சாப்பிட்டுட்டு உறுதியா வாங்க. இந்த கம்பு இருக்கே, கம்பு உருண்டை செய்யலாம், கம்பு உருண்டை செஞ்சு கொடுக்கலாம்ப்பா. கம்மங்கூழ் காசுல அந்த வெயில் காலத்துக்கெல்லாம் கம்மங்கூழ் அவ்வளவு நல்லது. நாங்கெல்லாம் கம்பு உருண்டையே அந்த காலத்துல எங்க அம்மா தெம்பு உருண்டைன்னு சொல்லுவோம், அதை சாப்பிட்டா தெம்பா இருப்பாங்களாமா. தெம்பு உருண்டைன்னு சொல்லி கம்பு உருண்டை ஒரு நாளைக்கு நான் கம்பு உருண்டை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அது இன்னும் போடல, நான் மீடியா போடல. கம்பு உருண்டை செஞ்சு காட்டுறேன். கம்பு உருண்டை செஞ்சு பிள்ளைகளுக்கு தரலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம கருப்பட்டியோ இந்த வெள்ளம் போட்டு கூட நம்ம செய்யலாம், சூப்பராக இருக்கும். அதை செஞ்சு இப்படி சிறுதானியங்களை சேர்க்க பாருங்க. இந்த டாஸ்க்கு நான் இதைத்தேன் சொல்கிறேன், சேர்த்துக்கோங்க. இந்தப்பா சிறுதானியத்தையெல்லாம் போட்டு நான் சத்து மாவு அரசு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ நாங்கள் கூட சேல் பண்ணுறோம். இப்போ இது சிறுதானியம்மா நம்ம இப்படிலாம் ஒன்று ஒன்றா நம்ம செய்ய முடியல, நம்ம சிறுதானியம் டெய்லி சேர்க்கணும் அப்படிங்கும் போது சிறுதானியங்கள்லாம் சேர்த்து இந்த உளுந்த பருப்பு, பாசிப்பருப்பு, ஆமாம் கருப்புளுந்து, பாசிப்பருப்பு, பாதாம், முந்திரி பருப்பு, உடச்சக்கடலை, சிறுதானியம், சிவப்பரிசி, இப்படி முக்கியமானதுகளாக போட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி சத்து மாவு செஞ்சு சாப்பிடுங்கன்னு நானும் சத்து மாவு இங்கே நாங்கள் ரெடி பண்ணி நானே ரெடி பண்ணி தயார் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கோம். வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம லட்டு செஞ்சுக்கலாம், அந்த சத்து உருண்டையில் லட்டு செஞ்சுக்கலாம், பிள்ளைகளுக்கு டெய்லி கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். எப்படி ஒரு வயசு பிள்ளைகள்லேருந்து கொடுக்கலாம், வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் போடாமல் உப்பு போட்டு கெட்டியாக கிண்டி சாப்பிட்டுக்கலாம். நான் சுகருக்குனேவும் தனியாக ஒரு சத்துமா இந்த கருப்பு கவுனி அரிசியிலெல்லாம் போட்டு சேர்த்து குண்ணு அந்த சுகருக்காரவங்க சேர்க்கறதுக்கான பொருள்களையெல்லாம் போட்டு சுகருக்குன்னு சொல்லி ஒரு நெருநெருன்னு ஒரு பவுடர் பண்ணியிருக்கேன், அதை வாங்கி நீங்கள் களி கிண்டி சாப்பிட்டுக்கலாம். கெட்டியாக கிண்டி அதில் காய்கறிகள் எல்லாம் போட்டு கூட நம்ம தாளித்து இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். விரவி புட்டு மாதிரி செஞ்சு அதை தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளித்து அதை அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இப்படி பல வகையில் நம்ம சிறுதானியத்தை உடம்புக்கு சேர்த்துக்கலாம்ப்பா, ஆரோக்கியமாக வாழலாம்ப்பா. ஸோ இதான் டாஸ்க் 11. டாஸ்க் 11 வந்து நீங்கள் மில்லட்ஸ் சிறுதானியம் வந்து சேர்க்கணும். இனிஷியலாக வந்து வீக்லி வந்து ட்வைஸ் ப்ரைஸ் சேர்த்துட்டே வாங்க. எல்லாரும் பழகினக்கப்புறம் நீங்கள் டெய்லியுமே வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் டெய்லி சேர்த்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.